நீ எத்தனை பால் போட்டாலும் எல்லா பாலையும் நான் சிக்ஸுக்கு தான் அடிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு மேற்கத்திய நாடுகள் போடக்கூடிய பால் எல்லாத்தையுமே சிக்ஸ் லைனை தாண்டி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின். அப்படி அவர் செய்திருக்கக்கூடிய சம்பவம் தான் ஆன்டி சாட்டலைட் வெப்பன் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதற்காக மேற்கத்திய நாடுகள் செய்திருக்கக்கூடிய சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய வகையில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து அமெரிக்கா ரஷ்யாவை எதிர்த்து செய்யக்கூடிய அரசியலை தனது பேச்சின் மூலியமாகவும் செய்கையின் மூலியமாகவும் எப்படி முறியடிக்கிறார் புட்டின். வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். Speaking of nuclear weapons in the outer space, our position here is very transparent and clear. We have always been firmly against allocating nuclear weapons in space. And we call upon everyone not to observe the current regulations and agreements in this sphere. But we have repeatedly offered to step up this work. And right now, for some reason, this topic is being raised again in the West. And very emotionally at that. CBS அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனம் சமீபத்தில் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியிருந்தது. அந்த செய்தி என்ன அப்படின்னா, ஆன்டி சாட்டலைட் வெப்பன் இதை வந்து ரஷ்யா விண்வெளியில் நிறுவப்போகுது. இதன் காரணமாக பூமிக்கே ஆபத்து அப்படிங்கிற ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க. இந்த புரளியினுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு ரஷ்யாவினுடைய செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டது அப்படின்னா, உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கு அமெரிக்க காங்கிரஸ் சபைக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி அப்படின்னு அமெரிக்காவை பார்த்து சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த ஆன்டி சாட்டலைட் வெப்பனை ரஷ்யா விண்வெளியில் போய் நிலைநிறுத்த முடியுமா? அப்படி பண்ணாங்கன்னா ரஷ்யாவுக்கு என்ன லாபம், அமெரிக்காவுக்கு என்ன நட்டம், பூமிக்கு என்ன ஆபத்து? இப்படி மூன்று கேள்விகளில் நம்ம பயணிக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. 1967 விண்வெளி ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க. இதில் யார் யார் மிக முக்கியமான நபர்களாக கருதப்பட்டாங்கன்னா, அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்த மூன்று நாடுகளுமே விண்வெளியில் இருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே செஞ்சிடக்கூடாது. அது பாதுகாப்பு கவசமாக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் விண்வெளியை மையமாக வைத்து நம்ம சண்டை போட்டுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடிய செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் விண்வெளி ஒப்பந்தத்தில் ஏகப்பட்ட டாக்குமெண்டேஷன் இருக்குது, 500 பக்கத்துக்கு மேலே படிக்கணும். அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பேச முடியாது. ஒரு புரிதலுக்காக மட்டும்தான் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ விண்வெளியை எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா, பருவநிலை மாற்றத்தை கணிப்பதற்காக, பெரிய பெரிய சாதனைகள் எப்படி நம்ம சந்திராயன் பண்ணமோ அந்த மாதிரியான சாதனைகள் செய்வதற்காக பயன்படுத்தலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு பயன்படுத்த வேண்டிய அதை அந்த இடத்துல அணுகுண்டு உபயோகப்படுத்துவதற்கு பயன்படுத்துவது தவறல்லவா அப்படிங்கிறது தான் அமெரிக்கா ரஷ்யா மீது சொல்லியிருக்கக்கூடிய புகார். இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சமீபத்தில் பைடனுடைய ஆலோசகராக, ஸ்போக் பர்சனாக கிர்பி அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டார். அவர் தான் இன்ன வரைக்கும் அமெரிக்காவின் சார்பாக பேசிக்கிட்டு இருக்கார். பைடனுடைய வாயாக செயல்படக்கூடிய அந்த நபர் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அமெரிக்கா செய்வது என்ன அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் ரஷ்யா செய்வது தவறு அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டினார். இது புறம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, மைக் டர்னர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து புலனாய்வு குழு தலைவர் இங்கே அமெரிக்காவில். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹவுஸ் இன்டெலிஜென்ஸ் கமிட்டியில் அவர் தான் சீஃபு. அவர் சொல்லக்கூடிய விஷயம், ரஷ்யா வந்து உலகத்துக்கு அச்சுறுத்தலான செயலை தான் செய்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தார். இதுவும் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்குது. என்னப்பா இவரும் இப்படி சொல்லியிருக்காரே அப்படின்னு சொன்னாங்க. ஜான் கிர்பி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பைடனுடைய ஆலோசனையின்படி, பைடனுக்கு எல்லா விஷயத்தையும் நாங்கள் தெரியப்படுத்திட்டோம், என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ரஷ்யா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. பட் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரஷ்யாவோடு ஒரு ராஜதந்திர நடவடிக்கைகளில் தான் இதில் ஈடுபடுறதாக இருக்கும் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அதை க்ளோஸ் பண்ணார். பேச்சுவார்த்தையின் மூலியமாக இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இன்றைக்கி வெளியாகிருக்கக்கூடிய வீடியோவில் ரஷ்ய பாதுகாப்பு மந்திரி செர்ஜி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ரஷ்ய அதிபர் புட்டினும் அவரும் நேரடியாக உட்கார்ந்து பேசக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. இந்த காட்சிகளில் ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது.
அப்படி புடின் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உக்ரைனுக்கு நிதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா காங்கிரஸ் சபைக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக ரஷ்யா இப்படியெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி எங்கள் நாட்டு மீது தேவையற்ற புகார்களை சுமத்திக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மேற்கு உலகம் தொடர்ந்து ரஷ்யாவை வஞ்சிக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தார். நாங்கள் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கோம், சேஃப் அண்ட் ப்ரொடெக்ஷனாக தான் விண்வெளியில் எல்லா விஷயத்தையும் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் விண்வெளியில் ஏவக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே ரொம்ப அப்பழுக்கற்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தார். இதை செர்ஜியும் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பத்திரிகைகளுக்கு கொடுத்துருந்தாங்க. இடையில வந்து டக்கர் கால்சனுக்கு அவர் கொடுத்த இன்டர்வியூ ஆகட்டும், அதற்கு பிறகு ரஷ்யாவினுடைய ரிப்போர்ட்டர் ஒருத்தருக்கு கொடுத்த இன்டர்வியூ ஆகட்டும், இந்த ரெண்டுலேயுமே உக்ரைன் போரை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. கடந்த கால வரலாறுகளோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய தேவை என்ன, நாளைய சூழ்நிலை எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு இப்போவே நாங்கள் ரஷ்யா எப்படி தயாராகிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். இந்த இடத்துல தான் போலந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி உள்ளே வருது. இந்த போலந்து நாடு ஏற்கனவே சோவியத் ரஷ்யாவில் அங்கத்தினராக இருந்த நாடு. 1991 இந்த சோவியத் ரஷ்யா உடஞ்சப்போ அதுவும் பிரிஞ்சு போன நாடு. இப்போ அதையும் அடுத்து கைப்பற்ற போகிறார் உக்ரைனுக்கு அடுத்தபடியாக ரஷ்ய அதிபர் புட்டின் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் போலந்தை கைப்பற்றக்கூடிய எண்ணம்லாம் எனக்கு இல்லை, மாறாக போலந்துங்கிற நாடு எங்கள் மீது போர் தொடுத்தது அப்படின்னா நிச்சயமாக நாங்களும் சண்டை போட தயார் அப்படிங்கிறது தான் அவர் சமீபத்திய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து போலந்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஆதரவான போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. என்னடா காட்சிகள் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா வித்தியாசமான நிகழ்வுகள் அங்கே அரங்கிறது. உக்ரைனுடைய தானியங்கள் வந்திருக்கக்கூடிய லாரிகள் எல்லாத்தையும் திருப்பி அனுப்புகிறாங்க. உங்களுடைய தானியங்கள் எடுத்துகிட்டு நீ அப்படியே கிளம்பி போ அப்படிங்கிறாங்க. என்னடா இது வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்குது. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ரஷ்ய அதிபருக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணால் ஓகே, பட் போராட்டம் பண்ணுறது யாருன்னா போலந்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள். இதுதான் புட்டினுடைய பவராக பார்க்கப்படுது. ஸோ புட்டின் எல்லாருடைய நம்பிக்கைக்கு உரியவராக மாறி இருக்கிறார். சாமானியர்களுடைய காவலனாகவும் சோவியத் ரஷ்யாவில் இன்ன வரைக்கும் தலைவராகவே அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. Наград, поощрений и слов благодарности со стороны страны, со стороны России, со стороны нашего народа. Ну что говорить, все ребята действовали мужественно и героически. Что касается ветеранов, то это, конечно, в данном случае, во всяком случае, это особая ситуация. Диаметр этой трубы, как мне докладывал командир этого подразделения, он лично мне докладывал, вспомнили об этом. Метр, по-моему, 10, метр 20. И вот они, здоровые мужики, там по этой трубе, не зная, куда идти, идут, прошли свыше 3 километров, вышли фактически в неизвестное место, захватили сразу там 19 строений, несколько суток держались там, когда их доблокировали. И потери у них есть. В общем, конечно, это такая особая страница в истории боевых действий вообще в целом России при защите своих интересов, жизненно важно. Поэтому прошу обратить на них внимание. Они сейчас выведены из зоны. Они сейчас на восстановление отдыхают и готовятся к дальнейшим боевым действиям. Ни у кого нет сомнений в том, что они вернутся сюда назад. உக்ரைன் நாட்டினுடைய அவுதிவ்கா அப்படிங்கிற அந்த நகரம் மாகாணம் முழுமையாக ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. கொடியும் நட்டுட்டாங்க ரஷ்யா. இப்படிப்பட்ட நிலைமையில் உக்ரைனுடைய துருப்புக்கள் மொத்தமாக இராணுவ வீரர்கள் 1000+ இராணுவ வீரர்களை ரஷ்யா கைது பண்ணிருச்சு. டோட்டல் மாகாணமும் கைப்பற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. ஏற்கனவே கொடியெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கில் வந்து ரஷ்யாவினுடைய கொடி பறந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் இந்த அவுதிவ்கா அப்படிங்கிற அந்த நகரமும் கைப்பற்றப்பட்டு ஒட்டுமொத்த உக்ரைனையும் ரஷ்யா கைப்பற்றிருச்சு. இராணுவ வீரர்கள்லாம் போரிடுவதற்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆயுதங்கள் கொடுத்துடலாம், நாட்டோவினுடைய படைகள் கூலிப்படைகளாக வந்து போரிடுகிறார்கள் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்காவை பார்த்தும் நாட்டோவினுடைய படைகளை பார்த்தும் நாட்டோவினுடைய தலைவரை பார்த்தும் கூட புகார் சொல்லியிருந்தார். நாட்டை உள்ளுக்குள்ளே இறங்கி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க, 30 நாடுகளுக்கு எதிராக நாங்கள் போகிற பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அடித்தார் ரஷ்ய அதிபர் புட்டின். இப்படிப்பட்ட நிலைமையில் அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை அப்படியே தோலுரித்து காட்டக்கூடிய வகையில் 1000+ உக்ரைன் வீரர்கள் ரஷ்ய போர் வீரர்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மாஸ்கோலேருந்து கிடைக்கக்கூடிய தகவலாகவும் இருக்குது. இதே வார்த்தைகளை நியூயார்க் டைம்ஸ் அமெரிக்காவிலேருந்து வெளியிடக்கூடிய பத்திரிகையும்
உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஜார்ஜியாவினுடைய பிரதமரும் ரஷ்ய அதிபருக்கு ஆதரவாக தனது நிலைப்பாட்டை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத விட செயல்பாடு சிறப்பான சம்பவமாக இருக்குது. மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக சோவியத் ரஷ்யாவில் எந்தெந்த நாடுகள்லாம் கலண்டு ஓடிச்சோ அது எல்லாமே ரஷ்யா தான்ப்பா சூப்பர் பவர் அப்படின்னு இப்போ அமெரிக்காவினுடைய கூட்டணியிலிருந்து விலகி ரஷ்யாவின் பக்கம் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது அகில உலகம் முழுவதும் பெரிய அளவிலான செய்திகளாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த சோவியத் ரஷ்யாவும் இப்போது மறுபடியும் ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் புட்டின் அப்படிங்கிற அந்த ஒற்றை நபர் தான் சோவியத் ரஷ்யாவை மறுபடியும் மீட்டெடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையை மக்கள் மத்தியில் அவர் ஏற்படுத்தியிருக்காரு. வரக்கூடிய எலெக்ஷனுக்கு அவருக்கு இது பெரிய அளவிலான உத்வேகத்தையும் கொடுத்து 2035 வரைக்கும் புட்டின் தான் ரஷ்யாவினுடைய அதிபர், உலகத்தினுடைய வல்லாதிக்க சக்தியாக சர்வ அதிகாரமும் பொருந்திய தலைவனாக புட்டின் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் சமீபத்தில் கிடைக்கக்கூடிய செய்திகள் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய தகவலாக இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. We are